ஒட்டகச்சிவிங்கி சொல்லித்தரும் பாடம். ஒட்டகச்சிவிங்கிகள் நின்று கொண்டுதான் குட்டி போடும். சுமார் 8 அடி உயரத்தில் இருந்து அதன் குட்டியானது தாயின் கருவறையில் இருந்து வேகமாய் பூமியில் வழுக்கி விழும். தனக்கு விழுந்த பலமான அடியோடுதான் தனது முதல் சுவாசத்தை பூமியில் தொடங்கும். அடுத்த நிகழ்வு, தாய் ஒட்டகச்சிவிங்கி தன் குட்டியின் மீது இருக்கும் கருப்பை ஈரத்தை நாவால் நக்கி விடுவதும் என சில நிமிடங்கள் நீடித்த நிலையில், பின் தனது நீண்ட கால்களால் குட்டியை ஓங்கி உதைக்கும். குட்டியானது உதைப்பட்ட வேகத்தில் துண்டாக தள்ளி போய் விழும். ஏற்கனவே கருவறையிலிருந்து பூமிக்கு விழுந்தபோது ஏற்பட்ட அடி, அதன் பிறகு தாய் தனது கால்களால் உதைக்கும் பலமான அடி என வலியோடு தனது வாழ்க்கையை அவை தொடங்குகின்றன. உதைப்பட பட எழுந்து நின்று அது வலி வேதனையை வெளிப்படும் விதமாக வாயால் ஓசை எழுப்பிக் கொண்டு தடுமாறி தடுமாறி கீழே விழும். மற்றும் கருணை காட்டாத தாய் ஒட்டகச்சிவிங்கி மீண்டும் குட்டியை எழுந்து நிற்க முயற்சி செய்யும் வகையில் உதைப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்தபடியே இருக்கும். இப்படியாக ஒரு 10-15 நிமிடங்களில் அது உறுதியாக பூமியில் கால்களை ஊன்றி திடமாக நிற்பதும், தாயை தொடர்ந்து மெல்ல ராஜநடை போடுவதுமாக அதனுடைய பயணம் தொடங்கும். இவ்வாறான ஒரு கடுமையான போராட்ட அனுபவங்களோடு தான் ஒட்டகச்சிவிங்கிகள் இந்த பூமியில் தனது பயணத்தை தொடங்குகின்றன. ஏனென்றால் காட்டில் உலாவும் அசைவ விலங்கினங்களான சிங்கம், புலி, ஓநாய் போன்றவை ஒட்டகச்சிவிங்கியின் மாமிச சுவை மீது ஒரு தனி ஈர்ப்பு கொண்டவை. ஆகவே பெரிய ஒட்டகச்சிவிங்கிகளை போராடி வெல்வது அவைகளுக்கு பெரும் போராட்டம், மிகவும் கடினமானதும் கூட. ஆனால் சரிவர நடக்க ஓட பழகாத குட்டி ஒட்டகச்சிவிங்கிகளை எப்படியாவது இரையாக்கி விடுவதற்கு அவை எந்த நிமிடமும் கண்கொத்தி பாம்புகளை போய் கவனித்து வரும். தாய் அசர்கிற நேரத்தில் குட்டியை அடித்து தூக்கிவிடக்கூடியது. அதனால் எப்படியும் எதிரிகளிடம் தனது குட்டி சிக்கிவிடக்கூடாதே என்கிற ஒரு அச்ச உணர்வில் அதீத எச்சரிக்கையினால் தனது குட்டிகளை அடித்தும் உதைத்துமாக தயார்படுத்துகிறது தாய் ஒட்டகச்சிவிங்கிகள். இதன் மூலம் மானுடர்கள் அறிய வேண்டியது என்ன? இந்த உலகில் உயிர் வாழ நாம் போராட வேண்டும், வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நிலை அடையும் வரை இத்தகைய போராட்டங்களில் மனம் கலங்காமல் நாம் யாதொரு சங்கடங்களையும் யாதொரு பலவீனமான பருவங்களையும் மிக தைரியத்தோடு கடந்து வருவதற்கு இந்த ஒட்டகச்சிவிங்கியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது.